ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலுக்கு வலிமை தரும் பருத்திப்பால். பருத்திப்பாலை வெறும் வயிற்றில் குடித்தால் அல்சர் மற்றும் உணவு பாதையில் உள்ள புண்களை ஆற்றும். டயட்டில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு உணவு. தேவையான பொருட்கள்: பச்சரிசி 100 கிராம், கருப்பு பருத்தி விதை 50 கிராம், தேங்காய் மூடி 1, தேங்காய் துருவல் விருப்பத்திற்கேற்ப, ஏலக்காய் 3, முந்திரி சிறிதளவு, சுக்கு சிறிதளவு, கருப்பட்டி 1 வட்டு பெரியது. செய்முறை: 6 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பருத்தியை மிக்சியில் அரைத்து பால் எடுக்கவும். பச்சரிசியையும் மிக்சியில் ரவை பதத்திற்கு பொடி செய்து கொள்ளவும். கருப்பட்டியை நன்றாக பொடித்து அதில் தண்ணீர் விட்டு கரையும் வரை காய்ச்சி வடிகட்டை வைத்து கொள்ள வேண்டும். தேங்காயை மிக்சியில் போட்டு பால் எடுத்துக் கொள்ளவும். பாத்திரம் ஒன்றில் 6 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அதில் பொடித்து வைத்துள்ள அரிசியை போட்டு சிறிது நேரம் வேகவிட வேண்டும். அரிசி வெந்தவுடன் குறைந்த வெப்பத்தில் அடுப்பை வைத்து பருத்திப்பாலை ஊற்றி நன்றாக கொதிக்கவிட வேண்டும். பருத்திப்பால் பச்சை வாசனை போனவுடன் கருப்பட்டி பாகை சேர்த்து அதனுடன் சுக்கு, ஏலக்காய், தேங்காய் துருவல் சேர்த்து கிளற வேண்டும். தேங்காய்பாலை இறுதியாக சேர்த்து கொள்ளவும். அதன் பிறகு கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான பருத்திப்பால் தயார். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.